தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ முக்கியமாக நீட் எக்ஸாம் எழுதி முடித்து இந்த ரிசல்ட்டை வந்து கையில் வச்சு அட்மிட் கார்டு அதே நேரத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் கார்டு எல்லாமே கையில் வச்சுருக்கிற மாணவர்கள் அடுத்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கட் ஆஃப். இந்த வருடம் கட் ஆஃப் வந்து எப்படி இருக்கும், நீட்டுடைய கட் ஆஃப் அப்படின்றதான் எல்லாருடைய கேள்விக்குறியாக இருக்குது. நமக்கு கமெண்ட்லேயும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இன்றைக்கான நம்ம பார்க்க போகிறது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீட்டுடைய கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து இது யார் இருக்குன்னா அரசு கல்லூரிகள் மற்றும் தனியார் கல்லூரிகள் கூடவே வந்து 7.5% ரிசர்வேஷன் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து கட் ஆஃப் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த கட் ஆஃப் டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வருடம் தேர்வு எழுதியவர்கள் தேர்ச்சி விகிதம் ஒரு டீட்டெயில் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் ஆஃபை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வருடம் தமிழ்நாட்டில் தேர்வு எழுதியவர்கள் எத்தனை பேர் நீட் எக்ஸாமுக்குன்னா 132,167 பேர் எழுதியிருந்தாங்க. ஆனால் தேர்ச்சி பெற்றவர்கள் பாஸ் பண்ணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 67,787 பேர் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருந்தாங்க. தேர்ச்சி விகிதம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தேர்ச்சி விகிதத்தை பொறுத்த வரைக்கும் 2018 39.56 அப்படின்னு இருந்தது, 2019 48.57 அப்படின்னு இருந்தது, 2020 57.44 அப்படின்னு இருந்த விகிதம் வந்து 2021 54.4 அப்படின்னு சொல்லி இருந்தது, 2022 இந்த வருடம் 51.30 அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த தேர்ச்சி விகிதம் கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே போயிருக்கு. சரி, இப்போ நாம் வந்து கட் ஆஃப் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற ஒட்டுமொத்தமாக மருத்துவக் கல்லூரிகள் அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் பார்க்கும்போது 70 மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. இந்த 70 மருத்துவக் கல்லூரிக்கும் 10,500 MBBS இடங்கள் இருக்குது. இந்த 10,500 MBBS இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தனியார் மற்றும் அரசாங்க கல்லூரிகள் எல்லாமே சேர்த்து இந்த இடங்கள். நமக்கு அரசு கல்லூரிகள்னு பார்க்கும்போது 36 அரசு கல்லூரிகள் இருக்குது. இந்த 36 அரசு கல்லூரிகளுக்கும் இருக்கிற MBBS இடங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 4,300 இடங்களுக்கிட்ட நமக்கு MBBS இடங்கள் இருக்குது. இந்த 4,300 இடங்களுக்கு தான் வந்து 67,787 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ இத்தனை பேரும் இதை அப்ளை பண்ண போகிறாங்க. கிடைக்கிறது இருக்கிற சீட் என்னவோ நமக்கு 4,300 இடங்கள் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். இதனால தான் அந்த போட்டி வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு காரணமே. சரி, அப்போ இந்த 4,500 இடங்கள் நமக்கு இருக்குதுன்னு சொன்னால் இந்த 4,500 தேவைப்பட்ட கட் ஆஃப் எந்த அளவுக்கு இருக்கும், எந்த அளவுக்கு எடுத்தால் நமக்கு இதில் சீட்டு கிடைக்கும் அரசாங்க கல்லூரியில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜ் கட் ஆஃபில் ஃபஸ்ட்டு ஓசி கேட்டகரியில் வந்து 580-590 இந்த மதிப்பெண்குள்ளே நீங்கள் இருக்கணும். இப்போ 580-590 நான் சொல்லியிருக்கேன், 582, 583, 585 இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வரலாம். ஸோ இந்த 10 மதிப்பெண்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஓசி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுன வாய்ப்புகள் உண்டு. இது ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோராயமாக ஒரு 1,400 மதிப்பெண் அந்த ரேங்க் வந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிடைக்கும். பிசி கேட்டகரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 535-545 அந்த ரேஞ்சில் இருக்கணும். எம்பிசி இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 505-515 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம். பிசிஎம் இவங்களை பொறுத்த வரைக்கும் பிசி முஸ்லீம் இவங்களை பொறுத்த வரைக்கும் 510-515 அந்த ரேஞ்சிலேருந்து 520 இருக்கணும். எஸ்சி கேட்டகரியில் இருக்கிறவங்க 425-435 அந்த ரேஞ்சுக்குள்ளே. அதே போல் எஸ்சிஏ கேட்டகரி 360-370 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் போதும். எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 315-325 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் உங்களுக்கு MBBS இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது தோராய மதிப்பீடு தானே தவிர உண்மை அதாவது எக்ஸாக்ட் கிடையாது. இந்த தோராய மதிப்பீடு வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம நெருக்கமாக சொல்லணும்னா நமக்கு ரேங்க் லிஸ்ட்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப ஒரு கட் ஆஃப் வீடியோ நான் கொடுப்பேன். அப்போ உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் நியர்பை கட் ஆஃப் நமக்கு எக்ஸாக்டாக நம்ம சொல்லலாம். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டாவுடைய கட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது கவர்மெண்ட் சீட்டு, ஆனால் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா 4.5 லட்சம் ரூபா கவர்மெண்ட் ஃபீஸ் வரும். கூட அவங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபீஸ்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 8 லட்சம் ரூபா கிட்ட நமக்கு கணக்கு வரும். அந்த பேமெண்ட் பண்ணி நீங்கள் படிக்கக்கூடிய அந்த கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது. ஓசி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 520-525, பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 493-498 ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். எம்பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 470-475 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு MBBS இடங்கள் கிடைக்கும். பிசிஎம் பிசி முஸ்லீம் அந்த கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 481-488 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி கேட்டகரி இருந்தீங்கன்னா 380-385 ரேஞ்சில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். எஸ்சிஏ கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 300+ இருக்கணும். எஸ்டி கேட்டகரியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 340-350+ இருந்தீங்கன்னா
உங்களுக்கு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் இடங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 36 மெடிக்கல் காலேஜுக்கும் 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து கட் ஆஃப் எந்த அளவுக்கு இருந்தால் எம்பிபிஎஸ் இடங்கள் கிடைப்பதுடனான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம மறுபடியும் பார்த்துடலாம். பிசி கேட்டகரி, இது பெரும்பாலும் ஓசி வந்து நமக்கு வராது, அதனால் பிசி கேட்டகரி இருந்தீங்கன்னா 263 அந்த ரேஞ்சு, அதாவது 260லேருந்து 265 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். பிசிஎம் இதுவாக இருந்தீங்கன்னா 215லேருந்து 220 அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்க உண்டான வாய்ப்புகள் உண்டு. எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 265லேருந்து 275 அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னு சொன்னால் 215லேருந்து 225 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். எஸ்சிஏ கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 250லேருந்து 260 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ் இடங்கள் கிடைக்கும். எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 240லேருந்து 255க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 7.5% ரிசர்வேஷனில் உங்களுக்கு அந்த சீட் வந்து எம்பிபிஎஸ் இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 7.5% அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து தமிழ் மீடியம் அப்படின்னு கணக்கு கிடையாது, நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், இதுதான் கட்டாயம். 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், அது மீடியம் வந்து கன்சிடர் கிடையாது. தமிழ் மீடியம் இருக்கலாம், எது இங்கிலீஷ் மீடியம் இருக்கலாம். அதே போல் இந்த வருடம் தேசிய அளவில், அதாவது நேஷ்னல் ஆல் இண்டியா ரேங்கில் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா 715 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. இதுதான் வந்து ஆல் இண்டியாவில் ஃபஸ்ட்டு ரேங்காக இருக்குது, ஃபஸ்ட்டு மார்க்காக இருக்குது. அதே போல் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் முதலிடம் அப்படின்னு சொல்கிறது 705 இருக்குது. சரி, இதில் பாஸ் பர்சன்டேஜ், பாஸ் கட் ஆஃப் மார்க், அதாவது மினிமம் கட் ஆஃப் மார்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மினிமம் கட் ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஜென்ரல், இது பொறுத்த வரைக்கும் 117 குறைந்தபட்ச மதிப்பெண். அதே போல் ஓப்பன் ஜென்ரலில் பிஹெச் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து 105, எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 93 குறைஞ்சிருக்கு. இந்த வருடம் அந்த மினிமம் பாஸ் பர்சன்டேஜ், பாஸ் மார்க் அப்படின்னு சொல்கிறது வந்து குறைந்தபட்ச மதிப்பெண் அப்படின்னு சொல்கிறது மிக குறைவாக இருக்குது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்பொழுது. ஸோ இதனால் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு கட் ஆஃபுக்கு சற்று இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். காரணம் என்ன அப்படின்னா, குறைவான மதிப்பெண் இருக்கிறதுனால நிறைய பேர் இதில் குவாலிஃபை ஆகியிருப்பாங்க. இந்த நிறைய பேர் குவாலிஃபை ஆகியிருக்கிறதுனால நிறைய பேர் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணாங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய கட் ஆஃப் ஸ்லைட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த கட் ஆஃப் டீட்டெயில் உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இது கட் ஆஃப் டீட்டெயில் எல்லாமே நான் வந்து நமக்கு ரேங்க் லிஸ்ட்னு வெளியே வரல, ரேங்க் லிஸ்ட் வெளியே வராதுக்கு முன்னாடி சொன்ன கட் ஆஃப் டீட்டெயில் அப்படின்றதுனால இதில் அப்ராக்சிமேட்டாக தான் இருக்கும். எக்ஸாக்டாக நமக்கு தெரியணும்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் நியர்பை கட் ஆஃப் என்னன்றதை திரும்ப நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.